வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் அலகு 5 ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். இது வந்து 17 வகுப்புல வரலாறு புக்கில் இந்த பாடலுக்கு இந்த பாட்டுடைய புத்தக வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். பயிற்சி சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1925. இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா இந்திய குடியரசு ராணுவம். இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. பின்வரவற்றை பொறுத்துக்க பாருங்கள், நான் பொறுத்திருக்கேன். இது மாதிரி என்னுடைய வேடை வந்து இஎன்னா. இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்காண்டவர்களில் 64 நாட்கள் உண்ணவரத்திற்கு பிறகு சிறையில் உயர்ந்தவர் யார் அப்படின்னா ஜதீந்திரநாத் தாஸ். இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். பின்வரும் கூட்டுகளில் பொருளாதார பெருமந்தம் குறித்து சரியானவை எது அப்படின்னா இது வட அமெரிக்காவில் ஏற்பட்டது, வால் தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெருமந்தத்தை விரைவுபடுத்தியது. இந்த இரண்டு சரி, இது இரண்டு சரி கிடையாது. நீங்கள் 1 மற்றும் 2 சரி, இதை மார்க் பண்ணுங்கள். முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1854. இதை மார்க் பண்ணுங்கள். கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு சரியான குற்றையை தேர்ந்தெடுக்கவும். சிட்டகாங் ஆர்மரி ரெடிஸ் ரெமிசன்ஸ் என்னும் நூல் கல்பனா தத் என்பவர் எழுதப்பட்டது. அடுத்து, கல்பனா தத் தாய் நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடினார். கல்பனா தத் பேரரசருக்கு எதிராக போர் தொடுத்தார் என குற்றம் சாட்டப்பட்டார். பாருங்கள், அந்த மூன்றுமே சரிதான். அப்போ அனைத்தும் அப்படிங்க மார்க் பண்ணுங்கள். முதலாவது பயணிகள் ரயில் 1853 எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது அப்படின்னா பம்பை தானே. இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். கல்கத்தாவில் முதலாவது சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1855. பின்வருவரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா எஸ்ஏ டாங்கே. இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அடுத்து, கான்பூர் சதி வழக்கு குறித்து பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை அப்படின்னா சணல் மற்றும் பத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் தோன்றின. இவ்வழக்கில் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் குற்றம் சாட்டப்பட்டனர். இவ்வழக்கு நீதிபதி ஹெச்சி ஹோம்ஸ் என்பவரின் முன்பாக விசாரணைக்கு வந்தது. விசாரணை மற்றும் சிறை தண்டனையானது இந்தியாவில் காங்கிரஸ் நடவடிக்கையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. பாருங்கள், 1, 2 மற்றும் 3, அப்போ 4 மட்டும் கிடையாது, மற்றும் 3 சரியானது. இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். குறுகிய விடையளிக்கவும். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்க கிரேட் பிரிட்டனில் அனுப்பப்பட்ட 3 ஆங்கில கம்யூனிஸ்டவாதிகளின் பெயர்களை குறிப்பிடுது. பக்கம் 70, 71 வாங்க. பக்கம் 70 இதிலிருந்து வாங்க. இந்தியாவில் இதிலிருந்து அடுத்த பக்கம் 71 இதுவரை, அதாவது ஆகியோர், இதுலேருந்து இது ஆகியோர் அப்படின்னு சொல்லி இதோடு முடிச்சுக்கிடுங்க. 1 கொஸ்டினான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் 2, மீரட் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வாதாடிய வழக்கறிஞரை அடையாளப்படுத்துக. பக்கம் 71 வாங்க. பக்கம் 71 இதுலேருந்து இது வரைக்கும் 2 கொஸ்டினான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் 3, புகழ்பெற்ற கோராக்பூர் நீதிபதியான ஹெச்சி ஹோம்ஸ் பற்றி நீ வேறு அறிவதையாது. பக்கம் 69 வாங்க. பக்கம் 69 அமர்வு நீதிபதி இதிலிருந்து இது வரைக்கும் வாங்க. 3 கொஸ்டின் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 4, 2வது லாகூர் சதி என்றறியப்படும் நிகழ்வு யாது. பக்கம் 72 வாங்க. பக்கம் 72 இதிலிருந்து இதுவரை 4 கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். அடுத்து கொஸ்டின் 5, இந்தியாவின் நவீன தொழிற்சாலையின் தந்தை என ஜே என் டாட்டா அழைக்கப்பட காரணம் என்ன. பக்கம் 77. பக்கம் 77 இதிலிருந்து இது வருவாங்க. 5 கொஸ்டினான ஆன்சர். சுருக்கமாக விடையளிக்கவும். சிட்டகாங் ஆகியப்படி தாக்குதல் நடத்த சூரியசனி அவர் திட்டமிட்டார். பக்கம் 74 வாங்க. பக்கம் 74 இதிலிருந்து இதுவரை, அடுத்து இங்கேருந்து இதுவரை மார்க் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு முதல் கொஸ்டினான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 2, டாடா இரும்பு மற்றும் எக்கு நிறுவனம் பற்றி குறிப்பு எழுதுக. பக்கம் 77, 78 வாங்க. பக்கம் 77 இதுலேருந்து வாங்க. 77 இதுலேருந்து அடுத்த பக்கம் வாங்க. 78 இது வரைக்கும் மறுத்துங்க. அடுத்து கொஸ்டின் 3, தென்னிந்தியாவில் தொழிற்சங்கங்களின் வளர்ச்சிக்காக சிங்கார வீரர் ஆற்றிய பங்களிப்பு குறித்து எழுது. பக்கம் 70 வாங்க. பக்கம் 70 சிங்கரவேலர் அப்படின்னு ஒரு தலைப்பு ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸில் உள்ளது அப்படி மார்க் பண்ணியிருந்தேன். 3 கொஸ்டினான ஆன்சர். அடுத்து விரிவான விடையளிக்கவும். பகத்சிங்கின் புரட்சிகர தேசியவாதம் மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகள் இவ்வாறு அவரை தூக்கு மேடை கேட்டு சென்றது. பக்கம் 71, 72 வாங்க. பக்கம் 71 இதுலேருந்து வாங்க. இதுவரை ஃபஸ்ட் இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணியிருங்க. அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும் அடுத்த பக்கம் வாங்க. அடுத்து 72 இதிலிருந்து இதுவரை விரிவான விடை 1 ஆன்சர். அடுத்து 2,
1919 முதல் 1939 ஆண்டுகளுக்கு இடையில் காலனி ஆதிக்க இந்தியாவில் ஏற்பட்ட தொழில் வளர்ச்சியை பற்றி எழுதுக. 76, 77, 78 பார்த்துக்குவாங்க. இப்போ 76ல் இதுலேருந்து வாங்க, இதுலேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இதுவரை. அடுத்து 77ஆம் பக்கத்துக்கு வாங்க. எழுபத்தி எட்டு 78ல் இதுலேருந்து இதுவரை. இரண்டாவது விரிவான விடைக்கான ஆன்சர். அடுத்து மூன்றாவது கொஸ்டின். பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்ட போது சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் லட்சியங்கள் வெளிப்படுத்துவதில் இந்திய தேசிய காங்கிரசின் கராச்சி மாநாட்டின் முக்கியத்துவத்தை ஆய்வு செய்க. பக்கம் 24, 75 வாங்க. பக்கம் 74ல் இதுலேருந்து வாங்க, இதுலேருந்து 75, இதுலேருந்து இதுவரை, இதுலேருந்து அணிதிரட்டி இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. அடுத்து 75ஆம் பக்கத்தில் இதுலேருந்து இதுவரை, அப்புறம் இங்கேருந்து இதுவரை, அப்புறம் இதுலேருந்து அதே பக்கத்தில் இடம்பெற்ற வரைக்கும் மூன்றாவது விரிவான விடைக்கான ஆன்சர். அடுத்து இந்த பாடத்தில் உள்ள கலை சொற்கள் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட், நம்ம இந்த பாடத்தில் எல்லா கொஸ்டின், அதாவது விரிவான விடை, சுருக்கமான விடை, குறுகிய விடை, இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? தேங்க்யூ.